தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சசிராஜ் எஜிகேஷன்லேருந்து பேசுவது உங்கள் சிவா நம்ம இந்த வீடியோவில் ஓல்டேஸ் கோல்டு அப்படிங்கிற சீரிஸில் வந்து டிஎன்பிஎஸ்சியில் நடந்து முடிந்த ப்ரீவியஸ்இர் கொஸ்டின் பேப்பர் ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர் ஒவ்வொரு எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் சரிங்களா நம்ம அந்த வகையில் இந்த இன்னைக்கு எந்த கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா போன வருஷம் ரெண்டாய் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது ஆறாவது மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஒரு எக்ஸாம் நடந்திருக்கு அதாவது லேப் அசிஸ்டன்ட்டு எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னா ஃபிசர்ஸ் டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்டில் நடந்த கொஸ்டின் பேப்பர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த கொஸ்டின் பேப்பரில் எந்த மாதிரியான கொஸ்டின் கேட்டிருக்காங்க எந்தெந்த டாப்பிக்கில் இருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து எடுத்துருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம் சரிங்களா மேக்ஸை தவிர்த்து ஜி கேமர் கொஸ்டின் பேப்பர் நம்ம எடுத்து பார்க்க போகிறோம் சரிங்களா அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டிஎன்பிசி படிக்கக்கூடிய மாணவர்கள் ப்ளஸ் அதர் காம்பேட்டிவ் எக்ஸாம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரிவிஷன் பர்பஸ்க்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தான் சரிங்களா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க சரிங்களா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரை எல்லாமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோடக்கு கே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா சரி ஓகே இந்த கொஸ்டின் பேப்பரில் எந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் மேக்ஸை தவிர்த்து மீது எல்லா கொஸ்டினும் நான் வந்து சரிங்களா உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த மேக்ஸு நீங்கள் வந்து போட்டு பார்க்கறது இருந்தாலும் போட்டு பார்த்துக்கோங்க இதோட பிடிஎஃப் லிங்குக்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் சரிங்களா டவுன்லோட் பண்ணி நீங்கள் இது மேக்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க சரிங்களா அது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா சரி இதில் பாருங்க பதினாலாவதுலேருந்து பார்க்கலாம் சோடியம் குளோரைடு படிவம் அப்படிங்கிறது டேஸ் படிக்கிறதுனுடைய எடுத்துக்காட்டு எதற்கு எடுத்துக்காட்டு சோடியம் குளோரைடு படிவம் அப்படிங்கிறது எதற்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தோன்னா அயனி பிணைப்பு அயானிக் அதாவது அயனி பிணைப்பு இதுக்கு தான் எடுத்துக்காட்டு சோடியம் குளோரைடு அப்படிங்கிறது சரிங்களா கொஸ்டின் எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அனலைசிஸ் மாரி வந்து பண்ணால் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படிலாம் படிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சரிங்களா இப்போ பதினஞ்சாவது கொஸ்டின் பார்க்கலாம் ஊர்தி அலைகளில் அதிர்வின் பண்பேற்றத்தின் போது எவை மாறிலி ஆகும் இதுக்கான ஆன்சர் பாருங்கள் ஏ வீச்சு மற்றும் கட்டம் இதுதான் சரிங்களா அடுத்து பாருங்கள் பதினாறாவது எந்த பிளாஸ்மா புரதம் நோய் எதிர்ப்பு பொருள் உருவாக பயன்படுகிறது இதுக்கான ஆன்சர் வந்து குளோபிலின் குளோபிலின் அப்படிங்கிற அந்த பொருள் தான் பிளாஸ்டிக் சாரி பிளாஸ்மா புரதம் வந்து நோய் எதிர்ப்பு பொருளாக பயன்படுகிறது சரிங்களா அடுத்தது பதினேழாவது வெளி சுவாசத்தின் போது நாம் அன்றாடும் இழக்கப்படும் நீரினுடைய அளவு நம்ம உடம்புலேருந்தே ஒவ்வொரு நாளும் பார்த்தோன்னா எவ்வளோ தண்ணி வந்து வெளியே போகுது வேர்வை மூலமாக யூரின் மூலமாக அந்த மாதிரி அப்படின்னு பார்த்தோன்னா நானூறு மில்லி லிட்டர் நானூறு மில்லி லிட்டர் தண்ணி பார்த்தோன்னா வேஸ்ட்டாக வந்து போகுது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க சரிங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது பதினெட்டாவது உயிர் மருத்துவ கழிவுகள் அழுக்கப்படும் முறை எது இதுக்கான ஆன்சர் பார்த்தோன்னா எரித்து சாம்பலாக்கள் எரிச்சி சாம்பலாக்கிறது தான் உயிர் மருத்துவ கழிவுகள் கழிவுகளை வந்து அகற்ற முடியும் சரிங்களா அடுத்தது பத்தொன்பதாவது இலையோ பிளாஸ்டினால் சேமிக்கப்படும் பொருள் என்ன இதுக்கான ஆன்சர் வந்து லிப்பிடு லிப்பிடு அப்படிங்கிறது தான் இலியோ பிளாஸ்டினால் சேமிக்கக்கூடிய முக்கியமான பொருள் அடுத்தது இருபதாவது விண்வெளி பயணத்தின் போது கார்பன் டை ஆக்சைடு மற்றும் உடலிலிருந்து வெளியாகும் கழிவுப் பொருட்களை விளையாற்றக்கூடிய உதவும் ஆல்கா எது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா விண்வெளி பயணத்தின் போது மேலே வந்து போய்கிட்ட இருக்கும்போது நம்ம கழிவுகளை பார்த்தோன்னா விளையாட்டக்கூடிய யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் என்னது கழிவு பொருள் விளையாட்டக்கூடிய ஒரு கருவி மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா குளோரெல்லாம் அது வந்து ஆல்கா அது குளோரெல்லா அப்படிங்கிற ஆல்காக தான் யூஸ் ஆகுது சரிங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது இருபத்தி ஒன்றாவது ஒரு கனமான இயற்கையில் காணப்பெறும் உலோகம் எது இதற்கான ஆன்சர் வந்து யுரேனியம் சாதாரணமாகவே இயற்கையில் காணப்படக்கூடிய கனமான பொருள் எது கனமான உலோகம் அப்படின்னு கேட்டாங்கன்னா யுரேனியம் தான் சரிங்களா அடுத்தது இருபத்தி ரெண்டாவது ஸ்காட்டன் பவுமேன் வினையில் வந்து விளை வினைப்பொருள் வினைவிளை பொருள் எது அப்படிங்கன்னா அமைடு அமைடு தான் ஸ்காட்டன் பவுமேன் வினையிலேருந்து வினைவிளை பொருள் அப்படிங்கிற மாதிரி அடுத்தது இருபத்தி மூணாவது இளஞ்சிவப்பு புரட்சி இதனுடன் தொடர்புடையது இதுக்கு என்ன ஆன்சர் பார்த்தோன்னா கனிகள் இளஞ்சிவப்பு நிறுவம் அப்படின்னாலே எதனுடன் தய தொடர்புடையது அப்படின்னா கனிகள் தான் பழங்கள் பயிர்கள் மலர்கள் பால் பண்ணை தொழில்களும் மேற்கொடுத்துருக்காங்க கன்ஃபியூஷன் ஆகாதுங்க கனிகள் சரிங்களா அடுத்தது இருபத்தி நாலாவது சப்தத்தின் அளவினை அளவிட பயன்படும் கருவி என்ன இதுக்கான சப்தம் டெசிபல் நம்ம சவுண்டு இருக்குல்ல சப்தம் அதை வந்து எதன் மூலமாக அளவு அளவிடுறாங்கன்னா டெசிபல் தான் ஒளியந்த அளக்க பயன்படும் கருவி வந்து டெசிபல் சரிங்களா அடுத்தது இருபத்தஞ்சாவது இந்தியாவுடைய மிகப்பெரிய அலையாத்தி காடுகள் அப்படின்னா இது சுந்தரவன காடுகள் தான் அலையாத்தி காடுகள் அப்படின்னாலே சுந்தரவன காடுகள் சரிங்களா கெமிஸ்ட்ரியிலேருந்தும் அதாவது பயோகிராஃபிலேருந்து நிறையா சாரி பயாலஜிலேருந்து நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க பார்த்துக்கங்க அடுத்து பாருங்கள் இருபத்தி ஆறாவது தேசிய மாதிரி மதிப்பீட்டின்படி தனது இருபத்தி ஏழாவது சுற்றில் இந்தியாவில் டேஸ் மக்கள் திறமையற்றவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற மாரி சொன்ன எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னா தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஒரு சதவீதம் தேசிய மாதிரி மதிப்பீட்டின்படி தனது இருபத்தி ஏழாவது சுற்றில் இந்தியாவில் மக்கள் திறமையா திறமையற்றவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்தது இருபத்தி ஏழாவது கூற்று மற்றும் காரணம் பண உருவாக்க பெருக்கி என்பது குறைந்த இருப்பு விகிதத்தினுடைய தலைக்கு விகிதத்திற்கு சமம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கூற்று இரண்டு ஒட்டுமொத்த வங்கி அமைப்பானது அதனுடைய அதிகப்படியான இரு இருப்பிற்குள் புதிய கடன்களை வழங்கலாம் அப்படிங்குற சொல்லியிருக்காங்க இதுக்கான ஆன்சர் பார்த்தனா இரண்டுமே அதாவது இரண்டு கூற்றுகளுமே தனித்தனியாக சரியானவை மேலும் கூற்று இரண்டு மற்றும் கூற்று ஒன்று சரியான விளக்கமாகவும் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஆன்சர் வந்து ஏ சரிங்களா அடுத்தது இருபத்தி எட்டாவது நிதி பற்றாக்குறை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வருமானம் ரசீது ப்ளஸ் முதல் ரசீது மொத்த செலவு இதை தான் நிதி பற்றாக்குறை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதை சரிங்களா வருமான ரசீது ப்ளஸ் முதல் ரசீது இசி டு மொத்த செலவு அப்படிங்கிற மாதிரி சரிங்களா சாரி அதாவது வருமான ரசீது ப்ளஸ் முதல் ரசீது இதை வந்து ப்ளஸ் பண்ணிவிட்டு இதுலேருந்து மொத்த செலவு வந்து கழிச்சுட்டா நம்மளுக்கு அந்த நிதி பற்றாக்குறை அப்படிங்கிறது கிடைக்கும் சரிங்களா இருபத்தி ஒன்பதாவது இந்திய கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு இந்திய கழகம் அப்படிங்கிறது தொடங்குறது தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு அப்படிங்கிறது வேறு ஏதாச்சும் இன்சிடெண்ட் இருக்கா அப்படிங்கிற மாரி நீங்கள் லிங்க் பண்ணி படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியான ஞாபகம் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு இந்த பசுமை புரட்சி இருக்குல்ல பசுமை புரட்சி அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் தான் தொடங்கினாங்க இந்தமாதிரி லிங்க் பண்ணி லிங்க் பண்ணி படிச்சுக்கோங்க சரிங்களா உங்களுக்கு மறக்காது ஈஸியாக ஞாபகம் இருக்கும் அடுத்தது முப்பதாவது கீழ்கண்டாவற்றல் எது அறிவு அறிவுறுத்தல் கருவி என்று அழைக்கப்படுகிறது இதற்கான ஆன்சர் வந்து அரசனுடைய வழிகாட்டும் நெறிகள் அரசன் நெறி நெறிக்கா வழிகாட்டும் நெறிகள் இதுதான் அறிவுறுத்தும் கருவி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சரிங்களா அடுத்தது பாருங்கள் முப்பத்தி ஒன்றாவது சிங்வி குழு பரிந்துரையினுடைய முக்கிய கருத்து எது அப்படின்னு பார்த்தோன்னா உள்ளாட்சி அரசாங்கங்கள் மீண்டும் உயிர் பெற்ற வை வைப்பது உள்ளாட்சி அரசாங்கங்கள் பார்த்தோன்னா மீண்டும் உயிர் பெற வைப்பது இதுதான் சிங்கிக் குழுவினுடைய முக்கியமான கரு கருத்து சரிங்களா முப்பத்தி ரெண்டாவது தேசிய பெண்கள் ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு இந்த கொஸ்டின் பார்த்தோன்னா நேற்று ஒரு ப்ரீவியஸர் கொஸ்டின் பேப்பர் பார்த்தோம் அதிலும் இந்த கொஸ்டின் கேட்டு வச்சுருந்தாங்க சரிங்களா அதனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ப்ரீவியஸர் கொஸ்டின்லேருந்து கண்டிப்பாக ஒரு பத்து கொஸ்டின் இல்லை அஞ்சு கொஸ்டின் அப்படியாச்சும் கேட்டு வச்சுருவாங்க சரிங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க தேசிய பெண்கள் ஆணையம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அடுத்தது முப்பத்தி மூணாவது மத்திய கண்காணிப்பு ஆணையம் கீழ்கண்ட குழுவில் எதனுடன் தொடர இதுக்கான ஆன்சர் பாருங்கள் சந்தானம் இந்த கொஸ்டினும் சைக்காலஜி டிபார்ட்மெண்ட்டு அந்த டிபார்ட்மெண்ட்டில் நடந்த ப்ரீவியஸ் ஒரு கொஸ்டின் பேப்பரு அதில் வந்து நான் சொல்லியிருப்பேன் இந்த கொஸ்டின் கேட்டு கேட்டிருந்தாங்க அதில் சரிங்களா மத்திய கண்காணிப்பு ஆணையம் கீழ்கண்ட குழுவில் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா கே சந்தானம் குழு அடுத்து பாருங்க முப்பத்தி நாலாவது கண்டோன்மெண்ட் வாரியத்தினுடைய தலைவர் யாரால் நியமனம் செய்யப்படுகிறது இதுக்கான ஆன்சர் வந்து ஜனாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குடியரசுத் தலைவர் இந்த குடியரசுத் தலைவர் தான் கண்டோன்மெண்ட் வாரியத்தினுடைய தலைவர் நியமனம் பண்ணுறாரு சரிங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது முப்பத்தி அஞ்சாவது உள்ளாட்சி அரசாங்கத்தில் எஸ்சி மற்றும் எஸ்டிகளுக்கு எஸ்டி மக்கள் தொகையினுடைய அடிப்படையிலேருந்து ஒதுக்கீடு வேண்டும் என எந்த குழு வந்து பரிந்துரை செஞ்சுருக்கு அசோக் மேத்தா குழு இந்த கொஸ்டினும் கேட்டு வச்சுருந்தாங்க ப்ரீவியஸ் கொஸ்டினில் வந்து நம்ம ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் நடந்த கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்துருக்கோம் அதில் இந்த கொஸ்டினும் கேட்டு வச்சுருந்தாங்க சரிங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க உள்ளாட்சி அரசாங்கத்தில் எஸ்சி எஸ்டிகளுக்கு எஸ்டி மாணவர்களுக்கு அவங்களுக்கு பற்றினா இடஒதுக்கீடு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரைத்த குழு வந்து அசோக் மேத்தா குழு அப்படிங்கிறது அசோக் மேத்தா குழு அப்படின்னா அதோடய வருஷம் இருக்கும் அது என்ன வருஷம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு எழுவத்தி எட்டு சரிங்களா அடுத்தது பாருங்கள் முப்பத்தி ஆறாவது இந்திய தேசிய காங்கிரஸ் கலந்து கொண்ட வட்டமேச மாநாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த முதலாம் வட்டமேசை மாநாடு இரண்டாம் வட்டமேசை மாநாடு மூன்றாவது வட்டமேசை மாநாடு அப்படிங்கிற மாதிரி இந்த மாநாட்டிலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்கும் சரிங்களா இரண்டாவது வட்டமேசை மாநாடு தான் இந்திய தேச காங்கிரஸ் அப்படிங்கிறது கலந்துகிட்டது இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் தான் முதலாவது வட்டமேசை மாநாட்டில் வந்து கலந்துக்கல சரிங்களா அதே மாதிரி காந்தியை பற்றியும் கேட்பாங்க அம்பேத்கர் பற்றியும் கேட்பாங்க சரிங்களா எந்தெந்த வட்டமேசை மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாரி சரிங்களா அதெல்லாம் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க அடுத்து பாருங்க முப்பத்தி ஏழாவது லாலா லஜுபதி ராய் இறப்பெருக்கு காரணமாக அமைந்தது எது லத்தியால் அடித்தல் லாலா லஜிபத ராய் அப்படிங்கிறது எப்போ இறப்பார் அப்படின்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு என்ன இன்சிடென்ட் நடக்கும் சைமன் குழு எதிர்ப்பு அதாவது சைமன் குழுவுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிப்பாங்க அந்த எதிர்ப்பு தெரிவிக்கும் போது அந்த காவலரால் இந்த லாலா லஜிபத் ராயை வந்து அடித்து சாவச்சிடுறார் காவலர் ஒருத்தர் சரிங்களா ரொம்ப முக்கியமானது அடுத்து பாருங்கள் முப்பத்தி எட்டாவது தமிழ்நாட்டில் ராஜாஜி உப்பு சத்தியாகிரகத்தை என் என்று தொடங்கினார் எப்போ தொடங்கினார் இதுக்கான ஆன்சர் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் பதிமூணு இந்த வருஷத்தில் தான் தமிழ்நாட்டில் ராஜாஜி வந்து உப்பு சத்தியாகிரகத்தை தொடங்கியிருக்காரு சரிங்களா அதேமாரி காந்தி வந்து எந்த எந்த டேட்டில் வந்து தொடங்கியிருப்பார் அப்படின்னா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஆனால் மாதம் பார்த்தோன்னா மார்ச் பன்னிரெண்டாம் தேதி மார்ச் பன்னிரெண்டில் காந்தி வந்து தொடங்கியிருப்பார் அதுக்கப்புறமா ஒரு மாதம் கழித்து ஏப்ரல் பதிமூணில் ராஜாஜி தமிழ்நாட்டில் தொடங்கியிருப்பார் சரிங்களா இதோடய ஹிஸ்ட்ரி படிக்கலன்னா நல்லா தெளிவாக படித்து வச்சுருக்குங்க மறு மறுபடியும் அடுத்தது முப்பத்தி ஒன்பதாவது எந்த சட்டம் ஒப்பந்தங்களை உடைப்பது கிரிமினல் குற்றம் என்றும் தேயிலை பயிரிடுபவர்கள் ஓடிப்போன வேலையாட்கள் எந்தவித வாரண்ட்டும் இல்லாமல் கைது செய்யலாம் என்றும் கூறியது இதுக்கான ஆன்சர் பாருங்கன்னா பி அதாவது உள்நாட்டு குடியேற்ற சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு உள்நாட்டு குடியேற்ற சட்டம் அப்படிங்கிற இந்த வருஷம்தான் ஒப்பந்தங்களை உடைப்பது கிரிமினல் குற்றம் என்று தேயிலை பயிரிடுபவர்கள் வந்து ஓடிப்போன வேலையாட்களில் எந்தவித வாரண்டும் இல்லாமல் கைது செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒன்றும் இல்லை இவங்க வந்து ஒப்பந்த அடி ஒப்பந்த கூலி அடிப்படையில் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேலை செய்கிறதுக்காக போவாங்க போயிட்டு அந்த அக்ரிமெண்ட்டு படி அவங்க வேலை செய்யாமல் வந்துட்டாங்க அப்படின்னா இந்த சட்டத்தின்படி அவங்கள என்ன பண்ணலாம் கைது செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க சரிங்களா அந்த கான்செப்டோட ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா அந்த கான்செப்ட் கான்செப்டோட ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும் அடுத்து நாற்பதாவது பாபர் தன்னுடைய சுயசரிதையை எழுதிய மொழி துருக்கி ரொம்ப முக்கியமானது சுய சரிதை பாபர் அப்படின்னாலே துருக்கி தான் சரிங்களா அடுத்து நாற்பத்தி ஒன்றாவது கீழே கீழே காண்பவைகளுள் சென்னை பல்கலைக்கழக செனட் அவையை வடிவமைத்தவர் யார் இதுக்கான ஆன்சர் வந்து இவரு தான் சின்ன பல்கலைக்கழக செனட் அப்படிங்கிறது வடிவமைச்சிருக்காரு சரிங்களா அடுத்தது பாருங்க நாற்பத்தி ரெண்டாவது உபநிடதங்கள் என்பது இதனை பற்றி புத்தகங்கள் தத்துவம் பிலாசபி உபநிடதங்கள் அப்படின்னாலே நிறைய தத்துவம் தான் சரிங்களா பிலாசபி தான் அடுத்தது நாற்பத்தி மூணாவது தமிழ்நாட்டில் நடைபெற உள்ள முதல் பாதுகாப்பு எக்ஸ்போ ரெண்டாயிரத்து பதினெட்டு எந்த மாவட்டத்தில் நடைபெற உள்ளது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்து பத்தொம்போதில் நடந்ததுனால எக்ஸாம் வந்து ரெண்டாயிரத்து பத்தொம்போதில் நடந்திருக்கு ஆனால் இது கரண்ட் அஃபேர் கோஸ்ட் வந்து ரெண்டாயிரத்து பதினெட்டில் நடந்திருக்கு சரிங்களா எங்கே காஞ்சிபுரத்தில் நடந்துருக்கு சரிங்களா சும்மா இது வந்து ஞாபகம் பார்த்து வச்சுருக்குங்க அடுத்தது பாருங்கள் நாற்பத்தி நாலாவது ஆண் பெண் இருவருக்கும் சமமான ஊதியம் என்ற சட்டத்தை உலகியல் முதல் முதலில் கொண்டு வந்த நாடு ரொம்ப முக்கியமானது ஆணும் பெண் ரெண்டு பேருக்கும் ஒரு இடத்துல வேலை செய்கிறாங்க அப்படின்னா ரெண்டு பேருக்கும் வந்து சம ஊதியம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எந்த நாடு கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஐஸ்லாந்து இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஆண் பெண் இருவருக்கும் சம்பளம் வந்து கொடுக்குறாங்க கொடுக்கும்போது ஐஸ் வைக்கிறாங்க சம்பளம் கொடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா ஐஸ் வைக்கிறாங்க சரிங்களா அது ஐஸ்லாந்து சரிங்களா ஞாபகம் வச்சுக்கங்க அடுத்து பாருங்கள் நாற்பத்தி அஞ்சாவது முப்பத்தி ஒன்பதாவது தேசிய விளையாட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எந்த மாநிலம் நடத்த உள்ளது இதுக்கான ஆன்சர் வந்து மேகாலயா மேகாலயா முப்பத்தி ஒன்பதாவது தேசிய விளையாட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சரிங்களா எந்த மேகாலயா இது எப்படி நியாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது நேஷ்னல் கேம்ஸ் தேசிய விளையாட்டு அப்படிங்கிறது முப்பத்தி ஒன்பதாவது சரிங்களா இது வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடக்க போகுது எங்கேன்னா மேகத்தில் போகுது சரிங்களா எங்கே மேகம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல நியாபகம் வச்சுக்கிறதுக்கு அதான் மேகத்தில் வந்து நடக்கப் போகுது மேகம் அப்படின்னா மேகாலயா சரிங்களா தேசிய விளையாட்டு அடுத்து பாருங்கள் நாற்பத்தி ஆறாவது உலகனுடைய மிக உயரமான கட்டிடம் இது பஜ் பஜ் கலிஃபா அரேபியா அப்படிங்கிற இந்த கட்டிடம் தான் உலகத்திலே மிக உயரமான கட்டிடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எப்படி நான் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஜ்ஜி அதாவது பஜ்ஜின்னு இருக்குல்ல உயரமான கட்டிடத்தில் வந்து பட்ஜி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அந்த உயரமான கட்டிடத்தில் பஜ்ஜை சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் சரிங்களா பஜ்ஜி அப்படிங்கிறது ஒரு எங்கள் உலகத்தில் வந்து ரொம்ப பெரிய கட்டிடம் இருக்கும் அதில் சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் சரிங்களா அப்படினு வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் நாற்பத்தி ஏழாவது இவற்றில் எவை சரியாக பொருத்தப்படவில்லை தவறானது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்து பி ஸ்ட்ரைவ் அதாவது எம்எஸ்எம்இ அமைச்சகம் இதை வந்து தப்புன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா எம்எஸ்எம்இ அமைச்சகம் அப்படிங்கிறதுக்கு வந்து சிறு குறு நடுத்தர நிறுவனம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க சரிங்களா இதை அப்படியே இங்கிலீஷ்லேயே வச்சுக்கோங்க இந்த சங்கல்ஃப் அப்படிங்கிறது மினிஸ்ட்ரி ஆஃப் த ஸ்கில் டெவலப்மெண்ட்டு அடுத்தது சம்படா சம்படா அப்படிங்கிறது மூணாவது பாருங்கள் மினிஸ்ட்ரி ஆஃப் த ஃபுட் ப்ராசஸிங் அடுத்தது சௌபாகியா அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் த பவர் இது அப்படியே தமிழில் பாருங்கள் சங்கல்ப் அப்படின்னா திறன் வளர்ப்பு அமைச்சகம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் ரெண்டுத்துலையும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்து பாருங்கள் சம்பதா அப்படின்னா உணவு செயலாக்க அமைச்சகம் மினிஸ்ட்ரி ஆஃப் சாரி மினிஸ்ட்ரி ஆஃப் த ஃபுட் ப்ராசஸிங் அடுத்தது சௌபாக்யா அப்படின்னா சக்தி திறன் அமைச்சகம் மினிஸ்ட்ரி ஆஃப் த பவர் சரிங்களா அடுத்தது நாற்பத்தி எட்டாவது செப்டம்பர் ரெண்டாயிர ரெண்டாயிரத்து பதினேழில் இந்தியாவில் வெளியிடப்பட்ட டிஜிட்டல் கட்டண செயலை டெலிகான் ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூகுள் டெஸ் கூகுள் டேஸ் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா நம்ம இந்த கூகுள் பே வரத்துக்கு முன்னாடி கூகுள் டேஸ் இது வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணியிருந்தாங்க சரிங்களா இது எப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவில் ரெண்டாயிரத்து பதினேழு செப்டம்பர் மாதத்தில் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்தது நாற்பத்தி ஒன்பதாவது லேக் ஒன் விக்ராந்த் விமான தாங்கி போர்க்கப்பலை கடற்படையால் எந்த ஆண்டு நிறுவப்பட உள்ளது இது ஆன்சர் வந்து ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபதில் எல்ஏசி ஒன் விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல் அப்படிங்கிறது கடற்படையால் நிறுவப்பட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபது சரிங்களா இந்த வருஷம்தான் அடுத்தது ஐம்பதாவது அமெரிக்காவினுடைய இரண்டு முக்கிய அரசியல் கட்சிகள் ரொம்ப முக்கியமானது குடியரசு மற்றும் ஜனநாயகம் குடியரசு மற்றும் ஜனநாயகம் அப்படிங்கிறது அமெரிக்காவை சேர்ந்த இரண்டு முக்கிய கட்சிகள் சரிங்களா அடுத்து பாருங்க ஐம்பத்தி ஓராவது கொஸ்டின் இந்திய கிரிக்கெட் வாரியத்தினுடைய பொது மேலாளராக புதிதாக நியமனம் செய்யப்பட்டவர் யார் சபா கரீம் இதுக்கான ஆன்சர் வந்து சபா கரீம் இவர் தான் இந்திய கிரிக்கெட் வாரியத்தினுடைய புது மேலாளர் அவர் வந்து நியமனம் செஞ்சுருக்காங்க சரிங்களா அடுத்தது பாருங்கள் இதெல்லாம் வந்து மேக்ஸ் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து நீங்கள் போட்டு பாருங்கள் சரிங்களா ரீசனிங்லேருந்து நிறைய சம்மந்தம் கொடுத்துருக்காங்க இதுவும் போட்டு பாருங்கள் சரிங்களா அடுத்தது வேறு என்ன அறுபத்தி அஞ்சாவது கொஸ்டின் தரைமட்ட ஹைட்ரஜன் அணுவிலுள்ள எலக்ட்ரானுடைய போர் ஆரத்தினுடைய மதிப்பு என்ன அப்படின்னா அதாவது பாயிண்ட் ஃபைவ் த்ரீ ஆம்ஸ்ட்ராங் ஸ்ட்ராங் ஜீரோ பாயிண்ட் அஞ்சு மூணு ஆம் ஸ்ட்ராங் சரிங்களா அடுத்தது அறுபத்தி ஆறாவது பொருத்துக டயபட்டிஸ் டயபட்டிஸ் அப்படின்னா இன்சுலின் இன்சுலின் டயபட்டிஸ் அப்புறம் மராஸ்மஸ் மராஸ்மஸ் அப்படின்னா புரத குறைபாடுனால் வரக்கூடிய நோய் மராஸ்மஸ்ஸு அதுக்கப்புறம் வேறு என்னது தடுப்பூசி திட்டம் அப்படின்னா ஊக்குவிப்பு தடுப்பூசி அடுத்தது ஆன்ஜியோஸ் பிளாஸ்டிக் ஆன்ஜியோஸ் பிளாஸ்டிக் அப்படின்னா ரத்த குழாய் சிகிச்சை ஆன்சர் வந்து ஏ சரிங்களா அடுத்து பாருங்கள் அறுபத்தி ஏழாவது கீழ்கண்டவற்ற பொறுத்துக பொருத்துக ஃபஸ்ட்டுக்கு பாருங்கள் தொட்டால் சினிங்கி அப்படின்னாலே சிஸ்மோ சிஸ்மோனால்டிக் அசைவு சிஸ்மோனாஸ்டிக் அசைவு அப்படின்னாலே தொட்டால் சினிங்கி மலைப்புலிச்சான் மலைப்புலிச்சான் அப்படின்னாலே ஃபோட்டோநாஸ்டிக் அசைவு ஃபோட்டோநாஸ்டிக் அசைவு மலைப்புலிச்சான் ட்ரோசிரா ட்ரோசிரா அப்படின்னாலே திக்னோஸ்டிக் அசைவு திக்னோஸ்டிக் அசைவு துளிப்பு அப்படின்னா தெர்மோனாஸ்டிக் அசைவு சரிங்களா எந்தெந்த அசைவுகள் எந்தெந்த தாவரம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது அறுபத்தி எட்டாவது இரத்த சிவப்பணுக்களுடைய வாய்நாட்கள் எவ்வளவு நம்ம உடம்புல ரத்த சிவப்பணுக்கள் பண்ணுக்கள் இருக்குல்ல டபுள்யூசி செல்ஸ் அந்த செல்ஸ் பார்த்தோன்னா எவ்வளோ நாட்கள் வரைக்கும் உயிர் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இருபத் நூற்றி இருபது நாட்கள் வரைக்கும் தான் இருக்கும் அதுக்கப்புறமா புதுசாக நியூவாக வந்து ரத்த செவப்பானுக்களை பார்த்தினா அப்படி கிரியேட் ஆகும் அடுத்து பாருங்கள் அறுபத்தி ஒன்பதாவது டெஃப்லான் தயாரிக்க பயன்படும் வினை ஊக்கி இதுக்கான ஆன்சர் வந்து பென்சாயில் பெராக்சைடு பென்சால் பெராக்சைடு இது தான் டெஃப்லான் தயாரிக்க பயன்படக்கூடிய வினை ஓகே சரிங்களா அடுத்தது எழுவதாவது ஆர்கனோ பாஸ்பேட் விஷயத்திற்கான எதிர்மருந்து இதுக்கான ஆன்சர் வந்து ஃப்ரீடென் ஆல்டாக்சைம் மெத்தியோடைமைடு மெத்தியோடைமைடு இதுதான் ஆர்கனோ பாஸ்பேட் விஷயத்திற்கான எதிர்மருந்து அடுத்தது எழுவத்தி ஒன்றாவது உலகினுடைய உயரமான சாலை இவற்றிற்கு இடையே கட்டப்பட்டிருக்கு இதுக்கான ஆன்சர் பாருங்கள் மணா எங்க மணாலிலிருந்து லெக் வரை உலகத்திலேயே வந்து உயரமான சாலை அப்படின்னாலே எதுக்கு நடுவில் இருக்குது மணாலிலிருந்து லெக் வரை சரிங்களா அடுத்து பாருங்கள் எழுவத்தி ரெண்டு ட்விஸ்டர்கள் ட்விஸ்டர்கள் இவ்வாறாக அறிய அறியப்படுகின்றது ட்விஸ்டர்ஸ் அப்படின்னாலே நில சாரி இது டோர்நாட்டோ 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 அப்படிங்கிறது ட்விஸ்டர்கள் சரிங்களா டோர்நாட்டோ அப்படின்னா ட்விஸ்டர் அடுத்தது எழுவத்தி மூணாவது உலக வானிலை அமைப்பின்படி சூறாவளி என்பது காற்றின் வேகம் டேஸ் அளவிற்கு அதிகரிக்கும் போது கண்டறப்படுகிறது இப்போது உலக வானிலை வானிலை அமைப்பு இருக்கெல்லாம் அந்த அமைப்பு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சூறாவளி வருது அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது இவ்வளோ கிலோமீட்டருக்கு அப்புறமா காற்று வந்து வீசினா இது சூறாவளி அப்படிங்கிற மாதிரி அதை வந்து மணிக்கு அறுபத்தி மூணு கிலோமீட்டர் அந்த வேகத்துக்கு வீசுனதுக்கு அப்புறமா தான் அது வந்து சூறாவளி அப்படிங்கிற மாரி வந்து என்ன பண்ணுறாங்க தனியாக அதுக்கு வந்து தனியாக வந்து பேர் வைப்பாங்க அடுத்தது எழுவத்தி நாலாவது கீழ்கண்டவாறு இந்திய அரசாங்கத்தினுடைய செலவினங்கள் வகுக்கப்படுகின்றன இதுக்கே ஆன்சர் பாருங்கள் திட்டம் மற்றும் திட்டமில்லா செலவு பிளான் அண்டு நான் பிளான் எக்ஸ்பெண்டிச்சர் அடுத்தது எழுவத்தி அஞ்சாவது இந்தியாவில் விவசாய விலைக்குழு எந்த வருடம் ஏற்படுத்தப்பட்டது எதுக்கான ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் இந்தியாவில் விவசாய விலைக்குழு அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க எதுக்கு முன்னாடி இதே வருஷத்தில் நம்ம ஒன்று பார்த்தோம் என்ன என்ன பார்த்தோம் இந்தியாவில் உணவுக் கழகம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கப்பட்ட வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு தான் அதேமாரி இந்தியாவில் விவசாய விலைக்குழு அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் தான் ஆரம்பிச்சிருக்காங்க சரிங்களா அது இதுவும் ஒரே வருடம் தான் அதனால் இந்த வருஷத்தை அப்படியே லிங்க் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது எழுவத்தி ஆறாவது நிதி தேவைக்காக மக்களவையில் ஆண்டு நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு ஓட்டெடுப்பு நடத்தி பொது நிதியிலிருந்து அனைத்து செலவுகளையும் செய்வது எது ஆர்டிக்கல் கேட்டிருக்காங்க அதாவது அரசியலமைப்பு நூற்றி பதிமூணாவது அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய நூற்றி பதிமூணாவது பிரிவு என்ன சொல்லுது அப்படின்னா நிதி தேவைக்காக மக்களவையில் ஆண்டு நிதிநிலை என்று சமர்ப்பிக்கப்படும் போது அதில் அங்கே ஓட்டு நடப்பாங்க அங்கே அங்கே வைப்பாங்க எலெக்ஷன் மாரி அப்போது இருந்து பார்த்தீங்கன்னா அனைத்து செலவுகள் என்ன பண்ணுவாங்கன்னா செலவு செய்வாங்க சரிங்களா பொதுநிதியிலேருந்து எடுத்து அதை சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு நூற்றி பதிமூணு எழுபத்தி ஏழாவது அடுத்தது அரசு நடவடிக்கைகளை அதிகரிப்பதற்கான சட்டம் என்ற புகழ்பெற்ற நூல் வந்து யாரால் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா அடால்ஃப் வாக்னர் அடல்ஃப் வாக்னர் இது எப்படி நியமிக்கணும் அப்படின்னா வாக்னர் அப்படின்னா அடல்ட்டாக இருக்கும்போது அடல்ட்டாக இருக்கும்போது அரசை பார்த்தினா ஒரு நூல் எழுதியிருக்காரு இது அரசு நடவடிக்கைகள் பற்றி ஒரு நூல் எழுதியிருக்காரு அப்படின்னு நான் பேச்சுங்க அரசு நடவடிக்கைகள் அதிகரிப்பதற்கான சட்டம் அப்படிங்கிற நூல் வந்து எழுதியிருக்காரு அப்படின்னு வச்சுக்கங்க சரிங்களா அடுத்தது பாருங்கள் எழுபத்தி எட்டாவது அவசர நிலை பிரகடனம் செயல்பாட்டில் இருக்கும்போது மாநில பட்டியல் அதிகாரத்தை பாராளுமன்றம் சட்டமாக்கலாம் என்று கேள் எந்த அரசியலமைப்பு விதி கூறுகிறது இதற்கான ஆன்சர் வந்து இரநூத்தி ரொம்ப முக்கியமானது எமர்ஜென்சி பீரியடு அதாவது அவசரநிலை பிரகடனம் வந்து செயல்பாட்டில் இருக்கும்போது மாநில பட்டியல் அதிகாரத்தை வந்து நாடாளுமன்றம் பார்லிமெண்ட் பார்த்தோன்னா அதில் வந்து சட்டம் வந்து ஏற்றும் மாநிலப்பட்டியல இருக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை வந்து பயன்படுத்தி பாராளுமன்றத்தில் சட்டம் வந்து ஏற்றுவாங்க அது எந்த விதி அப்படின்னா இரநூத்தி ஐம்பது சரிங்களா அடுத்தது எழுவத்தி ஒன்பதாவது கீழ்கண்டவற்றில் எந்த சட்ட விதி சுற்றுச்சூழல் பாதுகாப்பை மேம்படுத்துதல் மேலும் காடுகள் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு பற்றி கூறுகிறது இதுக்கான ஆன்சர் பாருங்கள் நாற்பத்தி எட்டு ஏ பிரிவு நாற்பத்தெட்டு ஏ இந்த பிரிவு தான் நம்ம சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் மேம்படுத்தணும் மற்றும் வனவிலங்குகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய பிரிவு நாற்பத்தெட்டு ஏ அடுத்தது எண்பதாவது சோலி ஸ்வராஜி குழு எதனுடன் சம்மந்தப்பட்டது தொடர்புடையது அப்படின்னு கொஸ்டின்னு கேட்டாங்கன்னா காவல்துறை சட்ட சீரமைப்பு காவல்துறை சட்ட சீரமைப்பு இதுதான் வந்து இந்த சோலி சுராப்ஜி இந்த குழு தொடர்புடையது முடியாது சரிங்களா அடுத்தது பாருங்கள் எண்பத்தி ஒன்றாவது கீழ்கண்ட அரசியலமைப்பு சட்ட விதிகளில் எது மாநிலங்களுக்கு இடையிலான மற்றும் நதி பள்ளத்தாக்குகளுக்கு இடையிலான நதிநீர் ஒப்பந்தம் பற்றியது அப்படின்னா விதி இரநூத்தி அறுபத்தி ரெண்டு விதி ரெண்டு அரசியலமைப்பு சட்ட விதிகளில் எது மாநிலங்களுக்கு இடையிலான மற்றும் நதி பள்ளத்தாக்குகளுக்கு இடையிலான நதிநீர் ஒப்பந்தம் அப்படின்னா இரநூத்தி அறுபத்தி ரெண்டு அடுத்தது எண்பத்தி ரெண்டாவது இந்தியாவில் பாதுகாப்பிற்கு போர் வெளிநாட்டு படையெடுப்பு மற்றும் ஆயுதம் தாங்கிய கலவரம் மூலமாக ஆபத்து வருவதாக உணர்ந்தால் குடியரசுத் தலைவருக்கு எந்த சட்ட விதி அவசர நிலை பிரகடனப்படுத்த அதிகாரம் வழங்குகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இந்த சட்டப்பிரிவு தான் தேசிய அளவில் அவசர நிலையை வரும்போது குடியரசுத் தலைவர் அறிவிப்பார் சரிங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாநில அவசர நிலை அப்படின்னா சட்டப்பேர்வு எந்த சட்டப்பேரவு அப்படின்னு பார்த்தோன்னா முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு மாநில சட்டப்பிரிவு சரிங்களா அதாவது மாநிலத்தில் தேசிய அவசர சாரி மாநிலத்தில் அவசர நிலை கொண்டாந்தாங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு இந்த பிரிவின்படி குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார் அவசரங்களை கொண்டு வருவார் அடுத்தது எண்பத்தி மூணாவது அனைத்து அமைச்சர்களும் பிரதமருடைய ஆலோசனையின் பேரில் ஜனாதிபதி நியமனம் செய்கிறார் என்பதனை கீழ் வரும் எந்த விதி குறிப்பிடுகிறது இதுக்கான ஆன்சர் வந்து எழுபத்தி அஞ்சு உட்பிரிவு ஒன்று சரிங்களா இந்த மாரி பிரதமர் போயிட்டு சொல்லுவார் எல்லா அமைச்சர்களையும் வந்து நீங்கள் நியமனம் பண்ணுறங்க பரிந்துரைப்பார் ஆனால் கூடிய ஸ்தலம் என்ன பண்ணுவார்னா அந்த அமைச்சர்கள் எல்லாருமே வந்து நியமனம் பண்ணுவார் அது எந்த சட்டப்பிரிவு அப்படின்னா

ரொம்ப ரொம்ப முக்கியமானது வினோபா பாவே சத்தியாகிரகம் அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும் யார் ஞாபகம் வரும் காந்தி தான் ஞாபகம் வரும் ஆனால் முதன் முதலில் சத்தியாகிரகம் தனிநபர் சத்தியாகிரகத்தை முதன் முதலே துவக்கியவர் வினோபா பாவே சரிங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க தப்பு பண்ணுவோம் நம்ம சரிங்களா அடுத்து பாருங்கள் எண்பத்தி ஆறாவது காந்தி இருவன் ஒப்பந்தம் கையொப்பம் இடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று காந்திக்கும் இருவன் பிரபுவுக்கும் இடையில் வந்து ஒரு ஒப்பந்தம் நடக்கும் எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று ஜனவரி தேதி சரியா அடுத்து பாருங்கள் எண்பத்தி ஏழாவது எந்த வருடம் சத்திய சாரி சந்திரநாகூரில் பிரெண்ட்சு கவர் கவர்னராக இருந்த டியூப்லே பாண்டிச்சேரிந்து கவர்னராக பதவி உயர்வு வந்து பெற்றார் இதுக்கான ஆன்சர் பாருங்கள் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்று சி அடுத்தது எண்பத்தி எட்டாவது கூற்று காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் உள்ளாட்சி முறையை பற்றிய தீர்மானத்தை இந்திய அரசாங்கம் வெளியிட்டது காரணம் உள்ளாட்சி முறை பற்றிய நல்ல புத்தகங்கள் மிக குறைவாக உள்ளன அப்படிங்கிற மாதிரி இதுக்கான ஆன்சர் பாருங்க ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரி மேலும் ஆர் என்பது ஏக்கான சரியான விளக்கம் அல்ல சரிங்களா அடுத்தது பாருங்கள் எண்பத்தி ஒன்பதாவது தமிழ்நாட்டில் கட்சி எத்தனை ஆண்டுகளேருந்து பதவி வகித்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பதிமூணு வருஷம் நீதி கட்சி தமிழ்நாட்டில் வந்து எத்தனை வருஷம் தன்னுடைய பதவி பதன அமைச்சருக்கு அப்படின்னா பதிமூணு வருஷம் வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க நீதிக்கட்சி சரிங்களா தொண்ணூறாவது ராபர்ட் டி நோபிளி தனது பெயரை இவ்வாறு மாற்றிக்கொண்டார் ரொம்ப முக்கியமானது இதுவும் வீரமாமுனிவர் யார் வீரமாமுனிவர் ராபர்ட் டி நோபிலினுடைய பெயர் வந்து வீரமாமுனிவர் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கிட்டார் அடுத்தது தொண்ணூற்றி ஒன்றாம் ஒன் தொண்ணூற்றி ஒன்றாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது லோக்சபா தேர்தலில் எத்தனை கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தேர்தல் நடந்ததாக எல்லோரும் ஓட்டு போட்டு இருப்போம் சரிங்களா மக்களவை தேர்தல் அப்படிங்கிறது மாரி எம்பியை நம்ம சூஸ் பண்ணியிருப்போம் அந்த தேர்தலில் எத்தனை கட்டங்களாக நடந்திருக்கு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க எத்தனை ஏழு ஏழு கட்டங்களாக தேர்தல் நடந்தது சரிங்களா அடுத்தது தொண்ணூற்றி ரெண்டாவது ஆரியப்பட்டா காட்சி பதிவு அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது இதுக்கான ஆன்சர் வந்து உத்தரகாண்ட் ஆரியப்பட்டா காட்சி பதிவு அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனம் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா உத்தரகாண்டில் தான் அடுத்தது தொண்ணூற்றி மூணாவது தகவல் பாதுகாப்பு நாள் என்று கொண்டாடப்படுகிறது தகவல் பாதுகாப்பு அப்படிங்கிறது ஜனவரி இருபத்தி எட்டு ஜனவரி இருபத்தெட்டு தகவல் பாதுகாப்பு நாள் என்று கொண்டாடப்படுகிறது சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமானது நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து தொண்ணூற்றி நாலாவது மூணாவது இந்திய அறிவியல் திரைப்பட விழா ரெண்டாயிரத்து பதினெட்டு எந்த மாநிலம் வந்து நடந்திருக்கு நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா கோவா கோவாவில் தான் நடந்திருக்கு மூணாவது இந்திய அறிவியல் திரைப் திரைப்பட விழா அப்படிங்கிறது கோவாவில் நடந்திருக்கு ரெண்டாயிரத்து பதினெட்டில் அடுத்தது தொண்ணூற்றி அஞ்சாவது இந்தியாவின் முதல் கடல் பால ஓடு பாதை எந்த மாநிலம் அதாவது யூனியன் பிரதேசத்தில் அமைக்கப்பட உள்ளது ரொம்ப முக்கியமானது லட்சத்தீவு அந்த யூனியன் பிரதேசத்தில் தான் இந்தியனுடைய முதல் கடல் பால ஓடு பாதை அப்படிங்கிறது அமைக்கிறாங்க சரிங்களா அடுத்து தொண்ணூற்றி ஆறாவது தி வே ஐசி இட் ய கௌரி லங்கேஸ் ரீடர் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியவர் யார் சக்கரவர்த்தி சந்திர சூட் இவர் தான் அந்த புக்கு வந்து எழுதியிருக்காரு புத்தகத்தை சரிங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது தொண்ணூற்றி ஏழாவது ரோம்நகரனுடைய முதல் பெண் மேயர் யார் ஆன்சர் வந்து விர்ஜினியா ராக்கி ராக்கி நேரம் வச்சுக்கோங்க ராக்கி நகரத்தினுடைய முதல் பெண்மணிக்கு முதல் பெண்மணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ராக்கி அந்த டேட்டில் ரக்ஷபந்தன அணிக்கு ராக்கி கட்டியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சரிங்களா ரோம் நகரத்தை சேர்ந்த முதல் பெண்மீ தான் ராக்கி வந்து கட்டியிருக்காங்க லெட்ஜினியா ராக்கி அடுத்தது தொண்ணூற்றி எட்டாவது எந்த நகரம் இமாலயன் ஹைட்ரோ எக்ஸ்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடத்த உள்ளது இதுக்கான ஆன்சர் பாருங்கள் காத்மாண்டு காத்மாண்டு அந்த இடத்துல தான் இமாலயன் ஹைட்ரோ எக்ஸ்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டு அப்படிங்கிறது நடக்க போகுது அடுத்தது தொண்ணூற்றி ஒன்பதாவது மாவுச்சம்மா மாவுச்சம் திட்டம் எந்த அமைச்சகத்தின் பற்றின முயற்சி இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கலாச்சார அமைச்சகம் கலாச்சார அமைச்சகம் தான் மாவுசம் திட்டம் அப்படிங்கிறது கொண்டு வரப்புகிறாங்க அடுத்தது லாஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் இந்தியாவுடைய தலைமை தேர்தல் ஆணையரை நியமிப்பவர் யார் இந்திய குடியரசுத் தலைவர் தான் அதாவது இந்திய ஜனாதிபதி இவரு தான் நம்ம இந் இந்தியாவுடைய தலைமை தேர்தல் ஆணையரை நியமிப்பார் சரிங்களா சரி ஓகே நண்பர்களே ஃபிஷர்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து நடந்த அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் நம்ம பார்த்துருக்கோம் சரிங்களா லேப் அசிஸ்டண்ட்டு அந்த எக்ஸாம் நடந்தால் கொஸ்டின் பேப்பர் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் பிடிச்சி பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க சரிங்களா அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுவது உங்கள் அன்பு சிவா நன்றி வணக்கம்